சிலர் ஏன் பணிவை ஒரு பலவீனமாக பார்க்கின்றனர்? அதுதான் இன்றைய கேள்வி. என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் வாங்க. ஏன் சில பேர் இந்த பணிவை ஒரு வீக்னஸ் நினைக்கிறாங்க? ஏன்னு சொன்னால், பணிவின் உண்மையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்கல. அதுதான் காரணம். சுய மதிப்பும் பணிவும் சேர்ந்தே செயல்படுகின்றன. அதாவது என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மாவையும் மற்றவங்களுடைய ஆன்மாவையும் ஒருபோதும் அது காயப்படுத்தக்கூடாது, நீங்கள் எடுக்கிற முடிவு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். பணிவுக்கு சில அம்சங்கள் இருக்கு. அது என்னன்னு சொன்னால், சரியாக சீர்தூக்கி பார்க்குற திறமை இருக்கிறதும், உங்களுடைய வரம்பு எந்த அளவுக்கு இருக்கணும், அது லிமிட்டேஷன், உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை மீறக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதும், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கணும், அவங்க மற்றவங்கள மதிப்பு குறையாமல் நடத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் இருக்கிறது தான் பணிவோட அம்சங்கள். பணிவை ஒரு பலவீனமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. உண்மையிலே கர்வம் தான் பலவீனமான விஷயம். ஏன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட குறைகளை ஒத்துக்கொள்றதுக்கு அதுதான் தடுக்குது. அதுதான் உண்மையிலே பலவீனமான ஒன்று. நீங்கள் உங்கள் ஆழ் மனசுலேருந்து செயல்படுறதுக்கு பணிவு தான் உங்களுக்கு உதவி செய்யுது. ஆழ் மனசு இருக்குல்ல, அது தோற்றங்கள் மீது அக்கறை கொள்றதில்ல. அது உங்கள் அகங்காரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு எது சரியோ அதை தான் செய்யும். சில நேரத்தில் நீங்கள் உங்கள் குறைகளை ஒப்புக்கொள்வீங்க, ஆனாலும் உள்ளுக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பீங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு அமைதி தான் கொண்டு வரும், கோபத்தை இல்லை. அவங்க செய்கிறது தவறு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றதுக்கு சில பேர்த்துக்கு ரொம்ப காலம் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்கக்கிட்ட இருக்கிற அகங்காரம் தான் காரணம். அது ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். பணிவு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னு சொன்னால், உங்ககிட்ட இருக்கிற அறநெறி சார்ந்த நிறைய தர்மம் சேர்ந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்கும், நீங்களே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கும் அதுதான் உங்களுக்கு உதவி செய்யுது. அதனால் பணிவை எப்படி பலவீனமானதாக பார்க்க முடியும், அது எப்படி பலவீனமானதாக ஆகும்? நீங்களே உங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பணிவு தான் உதவி செய்யுது. உங்கள் அகங்காரம் காயப்பட்டிருக்கா, இல்லை நீங்கள் சும்மாவே உங்களோட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நொடியில் உங்களால் சீர்தூக்கி பார்க்க முடியும். தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, அறநெறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள போவதாக முடிவெடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஆன்மீக தளத்திலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆன்மீக நிலையிலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் கெட்டதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பணிவு இல்லை. ரொம்ப பேர் கோழைகளாக இருக்கிறதுக்கு பணிவை தான் ஒரு சாக்கு போக்காக சொல்கிறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பணிவு அப்படிங்கிறது ஒரு பலவீனமானதாக ஆகுது. பணிவு அப்படிங்கிறது கெட்டதை ஊக்குவிக்காமல், அதுக்கு வழி கொடுக்காம அதை எதிர்த்து போராடுறது தான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி செய்யறதுக்கு பலம் வேணும் இல்லையா? அந்த பலம் கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். என் அன்பு உலக குடும்பமே, பணிவா இருக்கிறத சில பேர் விரும்புறதில்ல. பணிவா இருந்தா எல்லாருமே நம்மளை வந்து தவறா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களோட பவரை காட்டணும் தான் மத்தவங்க மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்கே உண்மையான பணிவு அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது, கெட்டதுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து போராடுறோம்ல, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தையே நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் பணிவு அப்படிங்கிறது. அகங்காரத்துக்கு இடம் கொடுக்கும்போது தான் நம்ம பலவீனமாக ஆகிறோமே தவிர பணிவாக இருக்கிறதுனால இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணிவு வரணும் அப்படின்னா அந்த பணிவை கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கடவுள்கிட்டே கேட்கணும், நம்ம எனக்கு சக்தி கொடு, நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு சக்தி கொடு, எனக்கு பணிவை கொடு, எனக்கு நல்ல ஒரு அறிவை கொடு, தெளிவை கொடு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை செஞ்சு வாங்கிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற தவறான விஷயத்தை ஏற்றுக்கும் போது, யாராவது சுட்டி காட்டும் போது நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லலாம். சொன்ன பிறகும் உள்ளுக்கு வந்து
நமக்கு அவங்க மேலே கோபம் வருது, என்ன அப்படிலாம் நம்ம பற்றி பேசிட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற குற்றம் குறைலாம் சுட்டி காட்டிட்டாங்க, ரொம்ப ஆத்திரமாக இருக்கு, கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளோட அகங்காரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக நம்மளோட குறைகளை மற்றவங்க சுட்டி காட்டும்போது அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன நிம்மதி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சில அடையாளங்களை அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏதோ இந்த விஷயங்கள் இவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அதை பல முறை சில பேர் கேட்கணும், சில பேர் கூட காமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மொதல் இதை சொல்லும்போது எங்களுக்கு வந்து சரியாக புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறது எனக்கு நம்ப முடியுது, நம்பிக்கை இருக்குது. சரி, என் அன்பு உள்ள குடும்பமே, இந்த கர்ப்பமும் பணிவும் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்குது, அதை பார்க்கலாம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டே என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.